சார், அவர்கிட்ட சொன்ன ஏன் நடக்கல, நம்ம அவன்கிட்ட சண்டை பிடிக்க முடியும், நம்ம டீம் தான் கேட்பான், நமக்கு மேல உள்ளவன் நம்மள தான் திட்டுவான், நம்ம நம்ம கீழே உள்ளவங்க திட்ட முடியும், அப்ப நம்ம திட்டு வாங்காம இருக்க என்ன செய்யணும், நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்து நீ வேலையை வாங்கிக்கன்னு சொன்னார்களே, ஆனால் நம்ம அந்த வேலையை வந்து வாங்குறதுக்குள்ள அளவுல திட்டம் வேண்டுமே தவிர அதை அடுத்த வந்த நிலையில இறக்கி வைக்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த கட்டளை அவன் தலையில இறக்கி வச்சிடக்கூடாது, அந்த கட்டளையை செய்யறதுக்குரிய அந்த இதை வந்து என்ன செய்யணும், கவனத்தில் செலுத்தணும். இந்த ஃபாலோ அப்ல நம்ம ஜீரோ, முஸ்லீம் சமுதாயம், முஸ்லீம் இயக்கங்கள், முஸ்லீம் அமைப்புகள் யாரெல்லாம் இந்த ஃபாலோ அப்ல தப்பு செய்யறாங்களோ மக்கள் நம்பிக்கை அப்படி இழந்துருவாங்க. காரியத்தை சொல்லுவான், ஒரு ஆள் நம்ம சொல்லிட்டு மாட்டு மறந்துடுவோம், அந்த காரியம் நடந்திருக்காது, அடைய நீங்க நடக்காடா, ஆனா நீங்க செய்யத்தான் செஞ்சீங்க, மெனக்கட்டிங்க, உட்கார்ந்துருந்தீங்க, பாடுபட்டீங்க, எல்லாத்தையும் செஞ்சீங்க, அவனுக்கு ரிசல்ட்டை பாக்குறான், அவனுக்கு ரிசல்ட் ஃபெயிலியரா போனவுனே இதெல்லாம் உருப்படாது, ஐயக்கப்பா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். இன்னைக்கு வந்து அல்லாவுடைய இருப்பினால இந்த தௌஹீத் ஜமாஅத்துல ஓரளவுக்கு இந்த ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு தான் செய்யறோம், இருந்தாலும் இதை இந்த விஷயத்தில் நம்ம கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தி செய்தால் இன்னைக்கு மற்ற எல்லாரையும் விடவும் நம்ம மேல நிக்கிறதுக்கு இந்த ஃபாலோ அப் தான் முக்கியமான காரணம். இதை இன்னும் சிறப்பாக செய்தோமையானால் யாரும் யாரையும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன செய்யணும், இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்யும் பொழுது அது நடந்து விட்டதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். நடக்கல என்று சொன்னா அதுக்கு மாற்றி ஏற்பாடு செய்யற அளவுக்கு என்ன செய்யணும், நம்மள மாற்றிக் கொள்ளணும். இந்த ஒரு தன்மை நம்ம என்ன இருக்கிறது, இல்லாம இருக்கிறது. அடுத்து என்ன, ஒரு ஒரு அமைப்புடைய பொறுப்பாளராகவோ ஒரு ஒரு நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பாளராக இருந்தோம் என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்வதாக முடிவு செய்யறதாக இருந்தால், ஒரு ஒரு தொழில் இருக்கிறீங்க, இன்னொரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, அது மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய திட்டமிட்டீங்க என்று சொன்னா, அதை வந்து செய்வதற்கு முன்னாடி எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு வந்து யோசிக்கணும். செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், யோசிக்கிறது அந்த மாதிரி யோசிக்கணும். அப்ப யோசிக்காம என்ன செய்யக்கூட, அவசரப்பட்டு இறங்கிட்டு திருப்பி வந்து ரொம்ப நஷ்டப்படும். நமக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முந்தி அனுபவப்பட்டு நஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வந்து ஆயிரம் நஷ்டப்பட முடியுமா, ஒருத்தன் ஆயந்திரம் நஷ்டப்படக்கூடாது. அப்ப நஷ்டப்படாமல் இருப்பதற்கு வந்து என்ன செய்யணும், ஒரு கடையை ஆரம்பிக்கிறதா இருந்தா கூட அந்த கடை அந்த ஏரியா சரிதானா, இந்த இடத்துல இது ஓடுமா, மக்கள் நடமாட்டம் இருக்குதா, இதே மாதிரி வேற கடைகள்லாம் இருக்குதா, அப்ப இந்த இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிறது, அந்த இடம் ஒரு பார்வையா இருக்குமா, இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு யோசித்து பல வகையில் ஆலோசனை செய்து அதுல வந்து அந்த துறையில இறங்கணும். அதாவது தீர ஆலோசித்தல்ங்கிறது அடுத்த ஒரு அஜெண்டா. எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஒரு படிப்புலயே ஒரு துறையை தேர்ந்தெடுக்க போறோம்னு சொன்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா, படிப்பு எல்லாம் சிறந்த படிப்பா இருக்கலாம், சிறந்த படிப்பெல்லாம் எல்லாரும் படிச்சிட முடியுமா, ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட், ஒவ்வொருத்தருடைய தகுதி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், இது நமக்கு பயங்கர கணக்கு நமக்கு ஓட ஓடாதுன்னா அது சார்ந்ததை விட்டுட்டு வேற துறையை தானே எடுக்கணும். அப்ப ஒருத்தர் தன்னை இட போடணும், தன்னுடைய ஆற்றலை இட போடணும், தன்னுடைய சக்தியை இட போடணும், தன்னுடைய பேக்ரவுண்டை இட போடணும், நமக்கு இது சரிப்பட்டு வருமானு சொல்லி ரெண்டாவது காரியத்தை இட போடணும். சிறந்த காரியமா இருந்தாலும் நல்ல பிரியாணி தான், அவனுக்கு கொலஸ்ட்ரால் தான் திங்க கூடாது, பிரியாணி நல்லதா இருந்தா எல்லாம் திரும்ப முடியுமா. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம திங்கிற கெப்பாசிட்டி நம்ம இருக்கிறோமான்லாம் பார்க்கணும். அப்ப இந்த தீவிரமாக ஆலோசித்தல், சிந்தித்தல், அதாவது சரிதானதான் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி முயற்சித்தல், பல வார்த்தை சொல்லிக்கிறேன், எல்லாம் ஒண்ணுதான். அதாவது ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் அது செய்யலாமா, அது சரியா, நமக்கு சரியா, பொதுவாக அது சரிதானான்னு பார்க்கணும். ரெண்டாவது நமக்கு அது சரிப்பட்டு வருமானு பார்க்கணும். இந்த விஷயத்துல நம்ம கூடுதலாக என்ன செய்வதில்லை, கவனம் செலுத்துவதில்லை. சில பேரை பார்க்கிறோம், ஒரு எந்த ஒரு பொருளாதார வசதியும் இருக்காது, கடை வைக்க போறேன்னு என்ன செய்வான், அந்த கடை வாங்கி போட்டு கடை வைப்பான், ஜவுளி கடை வாங்கி அது மண்ணலி போட்டு போயிருவான், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் முடிஞ்சு போயிருமா, செய்ய தெரியாது அவனுக்கு, அந்த அந்த தொழிலை பத்தியும் தெரியாது, அந்த இடத்துல அது ஓடு மண்டவனு தெரியாது, ஏதோ நான் எங்க ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போறான்னு சொல்லுவாங்க அந்த இந்து சமுதாயத்தோட பழமொழி. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஏதோ ஆரம்பிச்சு விடுறது, அது நஷ்டமாயி போயிருமா, அப்புறம் மறுபடியும் கடை வாங்கி மளிகை கடை வச்சு பார்ப்போம், ஏன் இப்படி ஒன்னே சோதனையா பண்ற, நீ ஒழுங்கா யோசிச்சு ஒன்னு செய்ய, அதுக்கு மேல அதான் நடக்கலாம், ஃபெயிலியர் ஆகலாம். அது மாதிரி நம்மளுக்கு எதிர்பாராமல் ஃபெயிலியரா போறதுங்கிறது தனி விஷயம், ஆனால் நம்ம எந்த முயற்சியும் பண்ணா ஃபெயிலியரா போனா நிறைய ஃபெயிலியர் ஆகும், நிறைய நஷ்டமாகும். அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் தீரது இது சரியா, நமக்கு சரியா, இது சரியான்னு யோசிக்கணும், நமக்கு சரியான்னு யோசிக்கணும். சில நேரத்தில் வந்து நமக்கு அது சரியா சரியில்லையாண்டு யோசிக்கிற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கலாம், எல்லா 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 நாளையும் ஒரு மனுஷனுக்கு இருக்குமா, இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அதுக்கு உரியவர்கள்ட்ட போய் ஆலோசனை பண்ணணும், அந்த காரியம் சரியா சரியில்லையான்னா, எவன்டையா கேட்டு உடனே செய்யக்கூடாது, அவசர சட்டப்பட்டு செஞ்சிட்டோம்னு சொன்னா உருப்படாம போயிடும். அப்ப நம்ம தக்கவர்களை கண்டறிந்து இந்த விஷயத்துல வந்து யார்கிட்ட கேட்டா சரியா வரும், நமக்கு புரிய மாட்டேங்குது,
இது முன்னெடுப்பவங்க இருக்கா, இதை பத்தி படிச்சிருக்காங்களா, விவரமா உள்ளவங்க இருக்கிறாங்களா, ஒரு அக்கறையோட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஆலோசனை சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு பெரிய நிர்வாகியாக இருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதரா மட்டும் இருக்கல, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற விஷயத்துல அவங்க யார்ட்டையும் மசோரா பண்ண தேவையே கிடையாது. ஏன், அது அங்கிருந்து வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கே அதுல ரைட் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற வகையில சொந்த ரைட் ஏதாவது உண்டுமா? சொந்த ரைட் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்லிட்டு போயிற வேலை தான், அல்லாஹ் சொன்னது விளக்கிட்டு போற வேலை தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆனா நிர்வாகி இன்னொரு ஜனாதிபதினு ஒண்ணு இருக்கிறாங்களே, சக்கரவர்த்தியா இருக்கிறாங்களே, அந்த நாட்டுக்கு அதிபரா இருக்கிறாங்களே, அது சம்பந்தமா நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கிறத, அவங்க தான் தளபதியா இருந்தாங்க, அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவும் இருந்தாங்க, அவங்க தான் ஜனாதிபதியாவும் இருந்தாங்க. அப்ப இது மாதிரியான பல பொறுப்புகளும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை அவங்க வந்து சிறப்பா செய்யணுமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்றான், முக்கியமான விஷயங்கள்ல வந்து நீ அவங்கள்ட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுக்க. நீ எவ்வளவுதான் விவரமான ஆளா இருந்தாலும் விவரமானவர்களுக்கும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் தெரியாம போயிடும். சின்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியற ஒரு விஷயம் கூட ஒரு விவரமான ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சேன், தெரியாம போயிடும். அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது என்று நம்ம நினைத்தோமே ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆலோசனை செய்யணும். ஒரு விஷயத்தை ஒரு செய்யறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கு அது எல்லாத்துக்கும் ஆலோசிக்க கூடாது, முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை ஆலோசிக்க பண்ணணும். சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு கஞ்சி காய்ச்சறதா சோறாக்குறான்னு மசோரா பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் ஆலோசனை பண்ணக்கூடாது. ஆலோசனை என்பது முக்கியமான ஒரு ஒரு விஷயம், இது கண்டிப்பா செஞ்சாக வேண்டிய விஷயம், இது அதிகமான ஒரு லாபம் தரக்கூடிய விஷயம், அல்லது தப்பா போனா அதிகமான நஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம், இதை செஞ்சா அதிகமான பேர் வாங்கி தரக்கூடிய விஷயம், சிலிப்பான பேரை கெடுத்துடக்கூடிய ஒரு விஷயம், இது இது செஞ்சா சமூகத்துக்கு பாதுகாப்பான விஷயம், இதை ஒண்ணு கிடக்கு ஒண்ணு செஞ்சா சமூகத்தை அழிச்சிடக்கூடிய ஒரு விஷயம், இப்படியான விஷயங்கள் அதனுடைய விளைவுகள் மிகச்சிறந்த நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருந்தால், அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவசரப்பட்டு செஞ்சிடாம கலந்து ஆலோசிக்கணும். இன்னைக்கு விஷயம் அவசியம் கிடையாது, நல்லா ஆலோசிச்சு நல்லா கேட்டு எது சரின்னு பண்ணணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கள் என்ன செய்யணும், ஃபில் அம்ரு, முக்கியமான விஷயங்களில் அவங்கள்ட்ட நீ கலந்து ஆலோசனை செய்து கொள். ஒருத்தர் ஆலோசனை செய்யாம ஒருத்தர் தன்னிச்சையா செய்யலாம் என்று இருந்தால் அவங்க செய்யலாம். ஏன், யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு அறிவு அவங்களுக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நிர்வாகத்திறன் உள்ளவர்களாக இருந்தாங்க, ஒருத்தரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுல வந்து அந்த இருந்த மக்கள் வந்து அப்படி பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது, ஏதோ அல்லாஹ்வுடைய ரசூலால் பக்குவப்படுத்தப்பட்ட காரணத்தினால் அவங்க கொஞ்சம் அறிவாளிகள் ஆனாங்களே தவிர பெரிய பெரிய ஜீனியஸ் ஆன ஆட்கள் சகாபாக்கள் அப்பா மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு மக்கள் தான், அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவு வந்து குறைஞ்சது கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான், சாவிர்கும் பிள்ளாம, முக்கியமான விஷயங்கள்ல வந்து நீ அவங்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணு. அம்ருஹும் சூரா பைனஹும், அந்த சகாபாக்களை பாராட்டி எல்லாம் சொல்லும்போது சொல்றா அவங்களுடைய முக்கியமான காரியங்கள் எல்லாம் ஆலோசனை அடிப்படையில முடிவெடுக்கப்பட்டதாக இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேற நினைச்சோம் என்று சொன்னால் உடனே செஞ்சிடாம, உடனே யாரோ ஒருத்தர் சொன்னவன யாரோ ஒருத்தர் தூண்டின உடனே அதை போய் செஞ்சிடாம என்ன செய்யணும், நல்ல ஆலோசனை பண்ணு. எத்தனை பேர் நமக்கு தெரியும், ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல சம்பளத்து வேலை பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு கிறுக்கு போய் கூட்டாளியா கிடைக்குமா, அவன் அதுல இருந்து கெடுத்து விடுற மாதிரி, அட இது இதுக்கு வாட நல்லா இருக்கு, நம்ம இதை செஞ்சோம்னு வைவேன் எங்கே போயிடலாமா, நல்ல கிடைக்காத ஒரு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வருவானா, கடைசியில சந்தில நிக்கலாம். இதுக்கு நீ ஒருத்தன் சொன்ன கிட்ட அவசரப்பட்ட, இது சொன்னா சரியா உன் நண்பனுக்கு இருக்கான் நம்பி நீ போகலாமா, உனக்கு வேண்டிய சொன்னா நீ போகலாமா, நீ என்ன செய்யணும் யோசிக்கணும். நம்ம சொல்றானு, நம்ம இப்ப இருக்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை, இதுல என்னென்ன சாதகம்லாம் இருக்கிறது, இவன் சொல்ற வேலை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது மாதிரி நிறைய அங்க பாங்க சொல்றாங்களா, முடிச்சிருமா அப்படி முடிச்சிருவோம். அப்ப இதான் சுருக்கமா முடிச்சிருவோம். அப்ப இதெல்லாம் கவனித்துக் கொண்டு இந்த உங்களுடைய மனோத வளத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திறனை வளர்த்துக் கொண்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் வருவானாக. வாக்குதாவான அலஹமதுல்லா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.